கொடுப்பினை விதி தோஷம் சாபம் கர்மம் கர்ம வினை போன்ற பயமுறுத்தும் சொற்களை தவிர்த்து பலன் சொல்ல முடியுமா? அப்படித்தாங்க பலன் சொல்லணும், அதுதான் உண்மை. கொடுப்பினை என்ன, நான் என்ன முடிஞ்ச சாபம்னா நான் போய் பார்த்துட்டீங்களா? சாபம், உங்கள் தாத்தா வந்து சாபம் விட்டார் ஒரு பொண்ணுக்கு, அதனால் உங்கள் குடும்பத்தில் எந்த பொண்ணுங்களும் நல்லா இல்லைனா? அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறேனே, ஒரு ஜோதிடர் சொல்வார் பெண் சாபம் இருக்கிறதுன்ட்டு, அதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் நிரூபிக்கப்படாத விதிகளுக்கு ஜோதிடத்தில் இடமே இல்லை. பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து ஒரு தனியாக ஸ்லோகம்லாம் சொல்லப்படுது. ஆயினும் அவைகள் நிரூபிக்கப்படவில்லை. தாத்தா வந்து பெம்பளை கையை பிடிச்சி எழுத்துட்டாரு, அல்லது தாத்தாவால் ஒரு பொண்ணு ஒரு பொம்முன்னு வந்து கிணத்துல விழுந்து செத்து போச்சு, உங்கள் தாத்தா வந்து ஒரு பொம்பளைய கிணத்துல தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னா நான் மறுபடியும் சொல்லுவேன், என் தாத்தாவுக்கு 95 வயசு, கண்ணு காதலாக நல்லா இருக்குது, 100 வயசு, இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு, கிழங்கு மாதிரி இருக்கிறாரு, நான் போய் அவர் எந்த பொண்ணாக நீ கிணத்துல தள்ளி விட்டேன்னு கேட்குறேன்னு சொன்னால் அதே ஜோதிடர் இந்த தாத்தா இல்லை இந்த தாத்தாவுக்கு முன்னாடி தாத்தான்வார். இல்லாதவர்களின் பேரில் பழி போடுவது ஒரு சில வழக்கம். இந்த சாபம் கர்மம் கர்ம வின தோஷம் செவ்வாய் தோஷம் ராகு தோஷத்திலேயே ஜோசியம் முடிஞ்சு போயிடுது. ஸோ ஜோதிடத்தோட உண்மையை சொல்லப்போனால் ஜோதிடத்தோட சாபக்கேடு இதுதான், இந்த சாபத்தை இப்படி தான் கொண்டு வரணும். செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் இதுக்குள்ளேயே தேவையில்லாத இதுக்குள்ளே போய் உழன்று விட்டு ஒரு சாதாரண எளிய பொது ஜனத்தை வந்து ஜோதிடத்தில் வேறு விதமாக திருப்பக்கூடிய ஒரு மாதிரியான தொழிலாக இன்றைக்கி ஜோதிடம் மாறிடுச்சு. ஜோதிடம் அபாரமான ஒரு விஞ்ஞானம். இங்கே கொடுப்பினை, கொடுப்பினை என்பதை அதிர்ஷ்டம்னு சொல்லிட வேண்டியதானே, நல்ல ஜாதகம், அதாவது அவன் இயல்பாகவே கிரகங்கள் சுபத்தன்மையோடு சுபத்துவமாக இருக்கும்போது பிறந்திருக்கிறான், அது கொடுப்பினை. அந்த கொடுப்பினைன்றதை பரவாயில்ல, அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா ஜாதகம்னு சொல்கிறோமே, எனக்கே சில ஜாதகங்களை பார்க்கும்போது பல் படிக்க அப்படியே பா என்ன மாதிரி பிறந்துக்கிறாயா சார் இந்த குழந்தை எப்படி தோணும் எனக்கு. ராஜ பாட்டை பிறக்கும்போதே ரெட் கார்பெட் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகள் அந்த குழந்தை பிறந்திருக்கிறானே அப்படிங்கிறத ஒரு மிக துல்லியமாக பார்க்க முடியும். அருமையான அமைப்பாக இருக்கே, அது கொடுப்பினை, நல்லது தான். விதி, விதி என்பதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறது அமைப்பில் சொல்கிறோம், கொடுப்பினை சொல்லலாம் தான், நல்ல ஜாதகமாக இருக்குது பரவாயில்ல. சரி, இந்த ஜாதகத்திற்கு கொஞ்சம் முயற்சி, கொடுப்பினை குறைவாக இருக்கிறது, முயற்சிகள் அதிகம் தேவைப்படும் என்று சொல்லலாம். விதி என்பது ஒரு ஃபிக்ஸடு தான், உண்மைதான், அதாவது எல்லா நிலைகளிலும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றைத்தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறது விஞ்ஞானத்திலையும் சொல்லிடலாமே. குறிப்பிட்ட ஒரு பகுதியில் தான் பூமி சுற்றி வருகிறது, குறிப்பிட்ட ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு வான் பாதையில் பூமி சுற்றி வருகிறது, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நேரத்திற்குள் பூமி இதை சுற்றி வந்து விடுகிறது, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட வேகத்தில் கிரகங்கள் சுற்றுகின்றன, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட விஷயத்தில் அத்தனையும் நடக்கிறது எனும் பொழுது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் மனிதன் வாழ்கிறான் அப்படிங்கிறதான உண்மை. எல்லாம் நிச்சயிக்கப்பட்டது என்ற போது மனித வாழ்க்கை மட்டும் என்ன, அங்கே வந்து இங்கே வந்து என்ன முயற்சிகள் அமைப்புகளை வந்துருச்சு. இங்கே இப்போது இந்த லைவில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறதும், இந்த லைவில் இத்தனை பேர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் நிச்சயமாக ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று தான், இதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதைத்தான் விதி என்கிறோம். அது சில நிலைகளில் இப்போ நான் வந்து இதிலேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு புராணத்தில் ஒரு பெரிய அளவில் ஒருத்தர் கதை சொல்லிட்டு போயிட்டார் மார்க்கண்டேயன் கதை. சரி, எல்லாம் நிச்சயிக்கப்பட்டு விட்டதென்றால் வாழ்க்கை போர் அடித்து போயிடும் ஐயா, எல்லாம் நிச்சயிக்கப்பட்டது ஃபிக்ஸடுன்னு சொல்லிட்டேன், நான் இப்படி கஷ்டப்படுவது, இப்போ நான் தரித்திரனாக இருக்கிறேன், இதுவும் நிச்சயிக்கப்பட்டது தான் அப்படின்னு போயிடுச்சுன்னா முயற்சியே இல்லாமல் போயிடுமே. அதற்காக சொல்லப்பட்ட எளிய சில விஷயங்கள் பரிகாரமாக சொல்லப்படுது. சரி, இந்த முயற்சியை அதாவது இதைத்தான் நான் வேறு மாதிரி சொல்லுவேன். படைத்தவனுக்கே அத்தனை அதிகாரம் இருக்கிறது. யாரோ ஒருத்தர் ஒரு சக்தி, கடவுள்னு வேணாம் வச்சுக்க வேண்டாம், அல்லாஹ் வேண்டாம், ஜீசஸ் வேண்டாம், கர்த்தரும் வேண்டாம், யாருமே வேண்டாம், சாமியே வேண்டாம், அது ஒரு சக்தி. அந்த சக்தி ஏதோ ஒன்று நம்ம இருந்து இயக்குகிறதுன்றதை எல்லா நாத்திகனும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த சக்தி நம்மை அனுப்பிச்சிட்டா கூட அந்த சக்திக்கு உட்பட்டு நம்ம ஏதாவது நம்ம சக்தி நமக்குன்னு ஒரு சின்ன அறிவை கொடுத்துருக்குல்ல, அதைத்தான் ஜோதிடத்தில் வேறு மாதிரி சொல்கிறாங்க. மன உளவியலாளர்கள் வேறு மாதிரி சொல்லுவாங்க, ஜோதிடத்தையும் அதில் பொருத்தி பார்க்கலாம். 5 வழிகள் அல்லது 4 வழிகள் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்து நிற்கிறேன், இந்த 4 வழிகள் உனக்கு எதிரே இருக்கின்றனன்னு வச்சுக்கலாம். 4 வழி ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இங்கே வந்து நின்று விட்டாய், இங்கே வந்து நின்று விடுகின்ற போது இந்த இடத்துல ஜோதிடம் அப்படியே செயலற்று போகிறது. இது உளவியலாளர்களுடைய கருத்தாக இருக்கும், எனக்கும் ஒரு சில நேரங்களில் அப்படி தோன்றிருக்கு. அதாவது விதி என்பதன் அடையாளம், விதி என்பதன் அர்த்தம்,
இங்கே எப்படிப்பட்ட முடிவு எடுக்கலாம் என்பதற்கு முன்னால் உனக்கு நான்கு நிலைகள் இருக்கின்றன, நான்கு முடிவுகள் இருக்கின்றன. நீ எதை எடுக்கப் போகிறாய் என்பதை விதி காத்து கொண்டிருக்கிறது. அதுவரை அது தீர்மானிக்கப்படவில்லை, அதுவரை அது நிச்சயிக்கப்படவில்லை. அல்லது இந்த நான்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன, அல்லது இந்த நான்கும் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாயிண்ட்ல வந்து நீ வந்து நின்னுட்ட, இந்த பாயிண்ட்ல வந்து நின்னுட்ட. இவர் வேண்டுமா வேண்டாமா, இந்த இதை இப்படி கொண்டு செல்லலாமா இப்படி போகலாமான்றத இந்த இடத்துல வந்து நின்றதற்கு பிறகு நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ, அந்த எதை இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாயா, இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாயா, இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாயா, இந்த நான்காவது வழியை தேர்ந்தெடுக்கிறாயா என்பதை பொறுத்து அதற்கு பிறகு விதி என்கின்ற உன்னுடைய மனம் அந்த வழிகளினுடைய உன்னை நடத்தி செல்கிறது அப்படிங்கிறதாங்க உளவியலாளர்கள் சொல்ற கருத்து. ஆக ஒரு ஒரு விஷயத்திற்கு நான்கு தீர்வுகள் இருக்கின்றன. அந்த நான்கு தீர்வுகளை நீ எடுக்கும் வரை, அந்த நான்கு தீர்வுகளை நீ எடுக்கும் வரைக்கும் அதற்கு பின்னால் என்ன நடக்கும்ன்றது நிச்சயிக்கப்படலை. நீ எதை தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு, நீ தேர்ந்தெடுத்து அதில் போய்கிட்டே இருக்கும்போது அந்த வழி மட்டும் உனக்கு அப்படியே காட்டிக்கொண்டே போகப்படுகிறது. அப்போ அந்த நான்கு இல்லை எதை நீ தேர்ந்தெடுக்கிறாய் என்பது உன்னுடைய முடிவு, உன்னுடைய மனம் சொல்கிறது தான் நம்ம கொடுப்பினை விதி அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். அந்த நாளில் எதை நீ தேர்ந்தெடுக்கிறாயோ, இந்த நான்கில் நல்ல வழிகளில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து விட்டேன்னா அப்படியே விதி உன்னை செலுத்தி கொண்டே போகும்போது நல்ல வழியில் டார்ச் அடிச்சு கூட்டிகிட்டே போகுது. கெட்ட வழியை தேர்ந்து விட்டேயானால் இருட்டுக்குள்ளே உன்னை அழைத்து சென்று எங்கேயாவது கிணறு குழுவில் குப்புற தள்ளி விட்டுறது, இவ்வளோதாங்க. ஆகவே விதி என்பது இருக்கிறது, நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, அனைத்தும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அந்த அனைத்தும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றின் அமைப்பில் எல்லாம் நிச்சயிக்கப்பட்டு விட்டால் எப்படி அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய செயல்கள் இது கொஞ்சம் ஆன்மீகம், மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த ஒரு அமைப்பாக இருக்கும். அதை இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். கொடுப்பினை என்பது அதிர்ஷ்டம், விதி என்பது இங்கே நான் சொன்னதைப் போல உங்களுடைய, அதைத்தான் நான் சுபத்துவம் பாவத்துவம்னு மறுபடியும் வந்துடுவேன். கிரகங்கள் அத்தனையும் சுபத்துவமாக இருக்கின்றவன், கிரகங்கள் அனைத்தும் சுபத்தன்மையோடு இருந்து தசாபக்தியை நடக்கிறக்கிறவன் தப்பான முடிவுகள் எதையும் எடுத்துறதில்ல, அவனுடைய விதி நன்றாகவே இருக்கிறது. தோஷம் இல்லவே இல்லைங்க. தோஷம் அப்படிங்கிறதுக்கு குற்றம் அல்லது குறைபாடு என்கின்ற அர்த்தம். இதில் இதில் தோஷம்னு வந்துட்டாலே செவ்வாய் தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம், கால சர்ப்ப தோஷம், பா என்ன மாதிரியான தோஷம். தோஷம் என்பது வந்து ஏதோ அந்த காலத்தில் சும்மா வந்து அப்படியாக்கும் இப்படி ஆக்கணும் ஒன்றும் தெரியாது. இன்றைக்கு சமூக ஊடகங்களின் தயவுனால, ஃபேஸ்புக்கு யூடியூப்பின் தயவுனால கிட்டத்தட்ட ஒரு புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பெரிய தலைமுறை, ஜோதிட தலைமுறையாக ஏதோ இங்கே ஒன்று இருக்கிறது அப்படின்றது இன்னும் 30 வருஷம் கழித்து பார்த்தா நிச்சயமாக சொல்லுவேன். புதன் சம்மந்தப்பட்ட அனைவருக்குமே ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கும். தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய குழந்தையோ புதன் சம்மந்தப்பட்டவர்களுக்கு மட்டும், எல்லாருக்கும் ஜோதிடம் வந்துடாது. புதன் வளர்த்தவர்கள் எல்லோருக்கும் ஒரு நிலையில் ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த தோஷம் இதெல்லாம் இது பண்ண முடியாது. ஆகவே தோஷம் என்கின்ற வார்த்தையை சொல்லி பயமுறுத்தவே வேண்டாம், தேவையில்லாதது. சாபம் இல்லவே இல்லை, அது நிரூபிக்கப்படாத ஒன்று ஜோதிடத்தில் இல்லை. கர்மம் கர்ம வினை, கர்மத்தை தான் கர்மா கர்ம வினைன்னு சொல்லப்படுகிறது. சென்ற பிறவியில் நீ பார்த்தது இதுவும் நிரூபிக்கப்படாத ஒன்று. சென்ற பிறவி என்பது எப்படி இருந்தது அப்படிங்கிறத, நீங்கள் அடுத்த பிறவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் நானும் கண்டிப்பாக உணர முடியாது. ஜோதிடத்தில் உணரப்பட முடியாத, நிரூபிக்கப்பட முடியாத சில விஷயங்களுக்கு இடமே இல்லை. அந்த இடத்துல தான் ஒரு இடத்துல போய் மனசை முற்றான், ஒரு இடத்துல போய் சிந்தனை தேங்குகிறது, ஒரு இடத்தோடு முடிஞ்சிருது. அப்போ அந்த இடத்துக்கு அப்பால் எப்படி அறியணும்னு தெரியாமல் தான். ஏன்னா எல்லாத்திற்குமே ஒரு லிமிட் இருக்குது. சில டைமென்ஷன்கள் சொல்லப்படுகின்றன, சில பரிணாமங்கள் சொல்லப்படுகின்றன. நம்ம வந்து நான்கு பரிமாண உயிராக இருக்கிறோம். காலத்தின் அடிப்படையில் நீளம் அகலம் உயரம், நீளம் அகலம் உயரம் என்கின்ற மூன்று பரிமாணத்தை தாண்டி காலம் என்கின்ற நான்காவது பரிமாணத்தை இன்றைக்கு அடைந்திருந்தாலும் கூட ஐந்தாவது டைமென்ஷன், இது ஒரு புரிதா, இது ஏற்கனவே சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். நாம் ஒரு விதமான பரிமாணத்திற்கு உள்ளே அகப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள். இந்த ஒரு விதமான பரிமாணத்திற்கு உள்ளே இருக்கின்றவர்களுக்கு கர்மா கர்மவினை என்று சொல்லப்படக்கூடிய அடுத்த ஜென்மம் முந்தின ஜென்மம் என்ற விஷயங்கள் தெரிய வராது. அதாவது நம்முடைய பரிமாணம், நம்முடைய டைமென்ஷன் என்பது இடம், அகலம், நீளம், உயரம் என்கின்ற மூன்று பரிமாண அமைப்புகளில் தான். ஒரு மனுஷன் 5 அடி உயரம், 2.1 அடி அகலம், இவ்வளோ தூரன்றத ஐன்ஸ்டீன் என்ன பண்ணார், காலம் என்கின்ற ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான், ஒரு மனிதன் இங்கே இருக்கிறான், மதுரையில் ஒருவன் இருக்கிறான், திருச்சியில் ஒருவன் இருக்கிறான் என்பது போன்ற மதுரைக்கும் திருச்சிக்கும் இடையே இருக்கின்ற ஒரு சுமார் 100-150 கிலோமீட்டர் தூரம் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற காலம் என்கின்ற பரிமாணத்தை தந்து ஐன்ஸ்டீன் அதை நிரூபித்தார். ஆகவே நம்முடைய டைமென்ஷன் வந்து 4x4 டைமென்ஷன் தான். நீளம், அகலம், உயரம், காலம், இந்த நான்கு பரிமாணத்திற்குள் அகப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மனிதன் விஞ்ஞானம் இன்னும் 6 டைமென்ஷன், இன்னும் 6 பரிமாணங்கள் இருக்கிறதுன்னு டவுட்படுது. மொத்தம் 11 டைமென்ஷன் பிரபஞ்சத்திலோ அல்லது இந்த கேலக்சிலேயோ இருக்குது. இந்த 5வது பரிமாணத்திற்கு போகும்போது சில விஷயங்கள் நமக்கு தெரியும்னு சொல்லப்படுது விஞ்ஞானத்திலேயே.
அதைத்தான் நம்ம மெய்ஞானத்தில் தவம் பண்ணு, தியானம் பண்ணு, சாமி கிட்ட போ, அப்படி போ, இப்படி போ, தவத்திலேயோ தியானத்திலேயோ உனக்கு முன்ஜென்மம் வரலாம், பின்ஜென்மம் வரலாம். சில சில ஹிப்னடிச முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா, சென்ற கடந்த காலங்களுக்குள் மனிதர்கள் சென்று வந்து என்னுடைய போன பிறவி அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நிரூபிக்கப்படாத விஷயம், ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிறதோ என்று சந்தேகப்படக்கூடிய விஷயங்கள். விஞ்ஞானம் கண்டிப்பாக எதையும் நிரூபிக்கப்படாத எதையுமே வந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற அமைப்பில் என்றைக்குமே விஞ்ஞானம் இருந்தது இல்லை. அந்த அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹிப்னடைஸ் பண்ணும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்தியாவில் பிறந்தவர்கள் அங்கே எங்கேயாவது மேற்கு நாட்டில் பிறந்ததாக சொல்லுவாங்க, இந்தியாவுக்குள்ளே வேறு மாநிலத்தில் பிறந்ததாக சொல்லுவாங்க, ஒரு தெருவின் அமைப்பை துல்லியமாக சொல்வார்கள். சென்ற பிறவியில் என்னுடைய அம்மா இவங்களாக இருந்தாங்க, அவங்க அப்படி இருந்தாங்க, என் காலில் அப்படி அடிபடிச்சு, கையில் இப்படி அடிபடிச்சு, என்ன இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்கன்னு ஒரு ஹிப்னடைஸ் போன்ற அமைப்புகள் ஆழ்மனத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் எங்கே ஒரு இடத்தில் தொடர்பு இருக்கின்றது என்பதன் அடிப்படையில் சில விஷயங்கள் இருக்கின்றன. அவைகளை ஜோதிடம் சொல்லாது, ஜோதிடம் சொல்ல முடியாது. இந்த இடத்தில் ஜோதிடம் ஒரு இடத்தில் முட்டி போய் நிற்கும். அந்த முட்டி போய் நிற்கிற இடத்துல தான் மெய்ஞானம் என்கின்ற இன்னொரு வழி ஆரம்பிக்கிறது. அதைத்தான் கர்மா கர்ம வினைன்னு சொல்கிறோம், அதைத்தான் பூர்வ ஜென்ம அஞ்சாம் பாவகம்னு சொல்கிறோம். சிந்தனைகளின் தேக்கம் ஏற்படுகின்ற ஐந்தாம் பாவகம். ஐந்தாம் பாவகம் சிந்தனைக்கு உரியது. உங்கள் சிந்தனைக்கு ஒரு லிமிட் இருக்குது, உங்கள் சிந்தனைக்கு உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது. உங்கள் சிந்தனை ஒரே ஒரு விஷயந்தான், இங்கிருந்து ஒரு நிமிஷத்தில் நீங்கள் அமெரிக்காவுக்கு மனதின் மூலமாக போய்விட முடியும். மனம் ஒளியை விட எல்லாவற்றையும் விட அதிக வேகமானது. மனோவேகம்னு சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் நினச்சா ஒரு செகண்டில் அமெரிக்காவுக்கு போயிட முடியும், ஒரு செகண்டில் இந்த சூரியனுக்கே போயிட முடியும். மனதின் மூலமாக சூரியனுடைய ஒளியை 7 7 3 நிமிஷம் கழிச்சு தான் இங்கே வருது. ஒளியை விட வேகமாக போகக்கூடியது மனம். அந்த மனத்தை குறிக்கக்கூடியது ஐந்தாம் பாவகம். ஆனால் அந்த மனம் ஒரு இடத்தில் தேங்குகிறது, அந்த மனம் ஒரு இடத்துல முட்டுக்கட்டையாகிறது, அந்த முட்டுக்கட்டையாகின்ற இடம் ஐந்தாம் பாவகம். அந்த ஐந்தாம் பாவகத்தை தான் இந்த இடத்துல முட்டுதுன்னொன்னே, இதற்கடுத்து என்ன தெரியுதுன்னு தெரியலையே அப்படின்னோடனே, அந்த ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்பட்டு இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, இந்த இடத்தை இப்போது ஜோதிடத்தால் அறிய முடியல, அது உன்னுடைய போன ஜென்ம கர்மாவாக இருக்கலாம். வினை என்பது என்ன? செயல். போன ஜென்மத்தில் கர்ம வினை என்பது என்ன? வினை, செயல். போன ஜென்மத்தில் நீ செய்த செயல்களாக இருக்கலாம். ஆழ்மனத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் தொடர்புகள் இருக்கின்றனவே, அதைத்தானே ஆத்மான்னு சொல்கிறோம். அந்த ஆத்மான்னு சொல்லப்படுகின்ற விஷயத்தில் ஒரே ஆத்மா பிறவிகளின் தொடர்ச்சியாக இருக்கலாம், இருக்கலாம், இருக்கும்னு சொல்லுது ஆன்மீகம். ஒரே ஆத்மா பிறவிகளின் தொடர்ச்சியாக, ஆத்மா ஒன்று பிறவிகள் தொடர்கின்றன என்பதை மெய்ஞானம் சொல்லுகிறது. அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் கர்மா கர்மவினை என்கின்ற சொல் பயமுறுத்துறதுக்கு வேணால் இது பண்ணலாமே தவிர, உண்மை ஜோதிடம் மகாபெரிய விஞ்ஞானம் தெரியாததை தயவு செய்து சொல்லாதீங்க.